பாலுக்கு இரண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பாலு இப்படி கேட்டான். அக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல கிளாஸ் கேட்டு கேட்டு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். வீட்டுக்கு போனதுமே சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். சாரி இன்னைக்கு கிளாஸ் எடுத்து எடுத்து எங்களை சாகடிச்சிட்டாருக்கா. ஹா, எப்பயாவது கிளாஸ் அட்டன் பண்ணா அப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், கட்டடிச்சிட்டு ஊரை சுத்தாம தினமும் ஸ்கூலுக்கு வந்து கிளாஸை கவனிச்சா அப்படி இருக்காதுன்னு. சார்லாம் கிளாஸ் நல்லா தான் எடுக்கிறாரு. நீ அதை அடிக்கடி கேட்காம போனதுனால தான் உனக்கு இப்படி தோணிருக்கு. சரி வா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க. பாலு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ கீர்த்தி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. அக்கா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுறேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீ என்னோட ஹோம்ஒர்க்கையும் சேரியா? ஹா, உன் ஹோம்ஒர்க்கை நான் எதுக்கடா செய்யணும்? ஆ, அவங்கவங்க ஹோம்ஒர்க்கை அவங்கவங்க தான் செய்யணும். அக்கா, சின்ன வயசுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தானக்கா என்னை பார்த்துப்ப. ஆ, நீ இல்லைனா எனக்குன்னு வேற யாரும் இருக்காக்கா? நீயே முடியாதுன்னா நான் என்னக்கா ஆவேன்? டேடே, போது நிறுத்த ரொம்ப ஓவராக இருக்கு. ஹோம்ஒர்க்கு நானே எழுதித்தரேன் அப்படின்னு பாலுவோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே கீர்த்தியை உட்காந்து எழுத ஆரம்பிச்சா. அப்படி அவ ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிக்கிற நேரத்துல அவங்க அம்மாவான பத்மா வீட்டுக்கு வந்தாங்க. பசங்களா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டம்மா. அக்காவுக்கு இப்போ சாப்பாடு வேணாவா? கொஞ்ச நேரம் கழிச்சு அவ சாப்பிட்றாளாம். அப்படியா? சரி, உங்களுக்கு நான் ஒரு சின்ன வேலை சொல்றேன், அதை செய்யுங்க. அம்மா, இவ்வளோ நேரம் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு சாப்பிட கூட தெம்பு இல்லாம சாப்பாட்டையே வேணான்னு போஸ்ட் பண்ண என்கிட்ட வந்து இப்படி வேலை செய்ய சொல்றீங்களே, என்னம்மா இது? அம்மா, காலையிலிருந்து ஒரே பசி, அதான் வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் நான். இப்போ வந்து வேலை செய்ய சொன்னா நான் எப்படிம்மா செய்யறது? என்னால முடியாதும்மா, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆமாம்மா, அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு சோர்ந்து போயிட்டான். நான் ஹோம்ஒர்க் எழுதி எழுதி சோர்ந்து போயிட்டேன். இதில் வேலை செய்யணும்னா அது எங்களால் முடியாதுமா? ஆ, நான் சொல்கிறேல்ல, நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். தினமும் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்? ஆ, நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சரிம்மா, இப்போ நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, நாங்கள் செய்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. அவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பத்மா அங்கேருந்து போயிட்டாங்க. டேய் தம்பி, அம்மா எப்போ பாரு? ஏண்டா, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நான் என்னென்ன வேலை செய்கிறேன் தெரியுமா? அப்படின்னு எதுக்குடா நம்மக்கிட்ட எப்போ பாரு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம எழுதுகிற ஹோம்ஒர்க்னாலையும் நம்ம கிளாஸில் செய்கிற குறும்புனாலையும் எவ்வளவு சோர்ந்து போகிறேன்னு அவங்களுக்கு தெரியுதா? அது விடுக்கா, நம்ம தினமும் நம்ம ஸ்கூல் பேகை எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போகிறேன்னு இவங்களுக்கு என்னக்கா தெரியும்? அக்கா, அம்மா இன்னொரு முறை நமக்கு வேலை சொல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டா? அப்படின்னு பாலு பேசிக்கிட்டு இருக்கும்போது பத்மா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஹா, வேலை செய்யுங்கன்னு சொன்னேன், ஆனால் என்ன வேலை செய்யணும்னு சொல்லலைல்ல? வாஷிங் மிஷினில் துணியை போடுங்க. துணியை போட்டு முடித்ததும் நான் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன், அதை கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்படியே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, வாட்டர் பாட்டில்ஸில் தண்ணியை நிரப்பி அதையும் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்படியே நமக்கு ஜில்லுன்னு இருக்கணும்னா நீங்கள் கூலர்லேயும் தண்ணியை நிரப்பி வச்சுருங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மிஷினில் துணி வேலை முடிஞ்சிடும். அந்த துணிங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காய வைங்க. அவ்வளோதான், இந்த சின்ன வேலைங்களை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். இந்த வேலைங்களை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் இஷ்டம். நாள் முழுக்க செய்கிற வேலையை சொல்லிட்டு அப்புறமா இது சின்ன வேலை தானே சொல்லிட்டு போகிறாங்க? அம்மா இன்னொரு முறை நமக்கு வேலை சொல்லக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிற வாக்கா அப்படின்னு கீர்த்தி கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போனா. தம்பி, என்ன செய்ய நினைக்கிற அப்படின்னு எனக்கு கூட கொஞ்சம் சொல்லுடா. அக்கா, இந்த பாலுவோட ஆலோசனை பலமான ஆலோசனை. கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம காமா நான் செய்கிற வேலைக்கு கமிட்டாகு, அவ்வளோதான் அப்படின்னு துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மொத்தத்தையுமே அவங்க வீட்டில் இருக்கிற டாய்லெட்டில் போட்டு வச்சிட்டான். டேடே, நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது நம்மளை திட்டுவாங்களோ இல்லை அடிப்பாங்களோ? அக்கா, நான் தான் சொன்னல, நான் செய்கிறதுக்கெல்லாம் நீ காமா இருக்கணும்னு.
அப்படின்னு சொல்லி எல்லா காய்கறிகளையும் எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஸ்விட்சையும் ஆன் பண்ணிட்டான். அப்படி ஆன் பண்ணதும் வாஷிங் மிஷின் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு ஆடி 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 டமால்னு கீழே விழுந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பத்மா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வாஷிங் மிஷினுக்குள்ள காய்கறியெல்லாம் இருந்துச்சு, டாய்லெட்டில் துணியெல்லாம் போட்டுருந்துச்சு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, என்ன இதெல்லாம்? ஆ அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே தாம்மா செஞ்சோம். இதோ வாஷிங் மிஷினில் துணியை போட்டிருக்கோம், ஃப்ரிட்ஜில் காய்களை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாய்லெட்டையும் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினையும் காட்டினா பாலும். ஐயோ ஐயோ, எது வாஷிங் மிஷினு எது ஃப்ரிட்ஜுன்னு கூட தெரியாமல் தான் நீங்கள் இருக்கீங்களா? உங்ககிட்ட போய் வேலையை சொன்ன பாரு, எனக்கு தான் அறிவு இல்லை. இன்னொரு முறை நான் உங்ககிட்ட வேலை சொன்னால் என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படின்னு கோவமாக வெளியில் போனவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஆமாம், வாட்டர் பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னனே, ஃப்ரிட்ஜை என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஃப்ரிட்ஜ் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜை அங்கே கீழே படுக்க வச்சு அதில் ஒரு பைப் மூலமாக தண்ணியை ரொப்பி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் தானம்மா ஃப்ரிட்ஜில் தண்ணி பிடிச்சி வைக்க சொன்னீங்க, அதான் செஞ்சோம் அப்படின்னு கீர்த்தி சொன்னப்போ இனிமே இவங்கக்கிட்ட வேலை கொடுத்தா எல்லா பொருட்களும் வீணாக போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி அம்மா கொடுக்குற வேலையிலேருந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அக்கா தம்பி ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டாங்க. பாலு நாவல் பழம் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு பழங்களை பறிச்சுக்கிட்டு இருந்தான். டே பாலு, போதும் வாடா, இன்னும் எவ்வளவு பழம்டா சாப்பிடுவ? ஏற்கனவே மணி கணக்கா நீ மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க, சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு போர் அடிக்கலையாடா? அக்கா, உனக்கு இந்த பழம் சாப்பிட்டா போர் அடிக்குதோ என்னவோ, ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, இன்னும் நிறைய பழங்களை சாப்பிடணும்னு தோணுதுக்கா. ஆ சரி சரி, நேரமாகுது வாடா. ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பையி நிறைஞ்சிருச்சு, உன்னோட வயிறு இதை விட ரொம்ப பெருசாகிடுச்சு, இதுக்கு மேலேயும் நீ சாப்பிட்டா அது வெடிச்சு போயிடும் போல, கீழே இறங்கி வாடா. ஐயோ அக்கா, ஏங்கா இப்படியெல்லாம் சொல்கிற, எனக்கு அப்புறம் கண்ணு பட்டுற போது. ஒரு நிமிஷம் இருக்கா, இந்த கிளைக்கு கடைசியில் கொஞ்சம் பழமும் காயும் இருக்கு, நான் அதையும் பறிச்சிட்டு வரேங்க்கா அப்படின்னு அந்த கிளையோட கடைசிக்கு போய்கிட்டு இருந்தான். பாலு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த மரக்கிளை உடையிற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. அதனால பாலுவுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. அக்கா, இந்த கிளை உடையிற மாதிரி சத்தம் கேட்குதுக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அக்கா அக்கா, என்னை காப்பாத்துக்கா, நான் மரத்துலேருந்து கீழே விழுந்துட போறேங்க்கா. கிளை உடையிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் பரவாயில்லடா, அந்த கிளைக்கு கடைசியில் காயிருக்குல்ல, பறி பறி. உனக்கு தான் நாவப்பழம்னா ரொம்ப பிடிக்குமே, பறிச்சுக்கோ. உனக்கு நாவப்பழத்தை சாப்பிடலை அப்படின்னா ஐயோ தலையே வெடிச்சிரும்ல, பறிச்சுக்கோ. அக்கா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என்னை பார்த்து உனக்கு எப்படிக்கா இப்போ கிண்டல் பண்ண தோணுது? நீ கிண்டல் பண்ணுறதுக்கு இதுதான் நேரமா? என்ன காப்பாத்துக்கா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாலுவோட வேட்டு தாங்காமல் அந்த கிளை முறிஞ்சி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பாலுவை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கீர்த்தி. அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க பாலுவோட அப்பா அம்மா ஜானகியும் ஸ்ரீனுவும் இருந்தாங்க. கீர்த்தி, என்னம்மா ஆச்சு அவனுக்கு? அதுவாப்பா, இவன் இருக்கான்ல, இவன் நாவப்பழுத்த மரத்து மேலே ஏறி பெரிய பெரிய சாகசம் செஞ்சான். அதை பொறுத்துக்க முடியாத அந்த மரம் இவனை எதனா ஒன்று செய்யணும்னு நினைச்சது. ஆனா பாவம், இவனுக்கு எதுவும் ஆகல, அந்த மரம் தான் கோபத்தில் அதோட கிளைய உடைச்சிக்கிச்சு. கிளை உடைஞ்சு கீழே விழுந்துட்டான்னு சொல்ல வேண்டியது தானே, இதுக்கு இவ்வளோ பெரிய கதையை சொல்லணுமா? அம்மா, அங்கே இவன் பண்ண ஓவர் ஆக்டிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கதையே இவ்வளோ பரவாயில்லன்னு தோணும் உங்களுக்கு அப்படின்னு கீர்த்தி அவளோட அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாலுவுக்கு மயக்கம் தெளிஞ்சு அவன் டக்குன்னு எழுந்து நின்னான். அம்மா, கால் ரொம்ப வலிக்குதுமா, அப்பா ஒரு கை கூட வலிக்குது. சரி அக்கா, நம்ம நாவப்பழத்தை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த பை எங்க? மரத்து மேலேருந்து கீழே விழுந்து கூட கை காலில் அடிபட்டு உனக்கு புத்தி வரலையாடா? ஆ, இப்போ கூட அந்த பழம் வேணும்னு கேட்குற? ஆஹா, இல்லை இல்லை, எனக்கு அந்த பழம் வேணும் அப்படின்னு அவ அட செஞ்சதுனால ஸ்ரீனு போய் அந்த பழங்களை எடுத்துகிட்டு வந்தாரு. பாலுவுக்கு பக்கத்துலேயே மூணு பேரும் உக்காந்துக்கிட்டு அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என் பழம் எல்லாத்தையும் இவங்க மூணு பேரும் நல்லா சாப்பிட்றாங்க, அப்புறம் எனக்கு மிச்சம் இருக்காது போலயே, அதிகமாக சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு அவன் அவசர அவசரமாக சாப்பிட்டான். அதிக பழங்களை சாப்பிடணுன்ற அவசரத்தில் பாலு அதிலிருந்து விதைங்களையும் சாப்பிட்டுட்டான்.
இப்படி வேக வேகமா சாப்பிட்டதுனால பாலுவோட தொண்டையில ஒரு நாவப்பழம் மாட்டிக்கிச்சு. நல்லா தொண்டையில மாட்டிக்கிட்டதுனால பாலுவால சுத்தமா பேசக்கூட முடியல. அவ அவனோட தொண்டையை புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து புரண்டுக்கிட்டே இருந்தான். என்னங்க, அவன் தொண்டையில பழம் மாட்டிக்கிச்சு போலங்க, இப்போ எப்படிங்க என்னங்க செய்யறது அப்படின்னு பயந்தா ஜானகி. ஸ்ரீனு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாலுவ அப்படியே மேல தூக்கி அவன தலகீழா கவுத்து அவன் முதுகுல அடிச்சான். என்னப்பா, எதுக்கு அவனை அப்படி அடிக்கிறீங்க? தொண்டையில எதனா மாட்டிக்கிச்சுன்னா இப்படிதாமா செய்யணும், அப்போதான் அது வெளியே வரும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா ஸ்ரீனு பாலுவை கீழே இறக்கிவிட்டு அவன் முதுகுல ஒரு தட்டு தட்டுனதும் தொண்டையில மாட்டிக்கிட்ட அந்த பழம் அவன் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அப்பா அப்பா போயிடுச்சுப்பா, அப்பா வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அப்பா, இந்த பழம் தொண்டையில மாட்டிக்கிட்டப்போ வலிச்சதை விட நீங்க அடிச்ச அடிதான் எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. ஹா, நல்ல வேலை என் பிள்ளைய எப்படியோ காப்பாத்திட்டீங்க, அது போதும் அப்படின்னு ஸ்ரீனுவும் ஜானகியும் வீட்டுக்குள்ள போனாங்க. கீர்த்தி பொறுமையா அவன் கிட்ட வந்து, டே பாலு, நீ வேற அந்த விதைங்களை முழுங்கிட்டல்ல, அப்பவும் வயித்துல மரம் முளைச்சா என்னடா செய்வ அப்படின்னு பாலுவோட மூளையில ஒரு நினப்ப விதைச்சிட்டு போயிட்டா. பாலுவும் கீர்த்தி சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாலுவோட வயித்துல இருந்து பொறுமையா ஒரு செடி வந்துச்சு. அது அப்புறம் மரமா மாறிடுச்சு. இதென்ன, நாவ மரம் மாதிரியே இருக்கு அப்படின்னு அவன் அந்த மரத்தை தொட போகும்போது அந்த மரத்துல இருந்து நிறைய நாவல் பழம் காய்ச்சுது. அப்பா அக்கா அம்மா என்ன காப்பாத்துங்க, என் வயித்துல இருந்து மரம் முளைச்சிருக்கு, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த நாவப்பழத்தோட விதைங்களை சாப்பிட்டதுனாலதான். ஆமா, நீ விதைங்களை சாப்பிட்டதுனாலதான் நான் உன்னோட வயித்துல மரமா முளைச்சிருக்கேன். உனக்கு நாவப்பழம்னா பிடிக்கும்ல, இந்த வாங்கிக்கோ. ஐயோ கடவுளே, எனக்கு பழமும் வேணாம் ஒன்னும் வேணாம், இன்னொரு முறை நான் நாவப்பழத்தை சாப்பிடவே மாட்டேன், அப்படியே சாப்பிட்டாலும் அந்த விதைய மட்டும் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அவன் பயங்கரமா கத்துனான். அப்போ பாலுவோட கண்ணத்து மேல யாரோ அடி கொடுத்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. உடனே அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனுக்கு எதிர்க்க அவனோட அம்மா அப்பா இருந்தாங்க. என்னாச்சுடா உனக்கு தூக்கத்துல இப்படி கத்துற? என்னது இதெல்லாம், கனவா? அப்படின்னா இதெல்லாம் நிஜம் இல்லையா? அப்பாடா, கனவா இருந்ததுனால நல்லதா போச்சு, அது நிஜமா இருந்தா ஐயோ நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே கீர்த்தி நாவப்பழங்களை ஒரு தட்டுல வச்சுக்கிட்டு பாலு கிட்ட வந்தா. தம்பி, நாவப்பழம் சாப்பிட்றியா? ஐயோ கடவுளே, நாவப்பழமும் வேணாம் ஒன்றும் வேணாம், இனிமே நான் பழம் சாப்பிட்றதே விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஓடி போயிட்டான்.